Hello? Hey, Karmandi, phone kill us in a pincher pincher. Yes, a pincher, ma. Yenna be the Yambi, Yaka be the Yarakawa. Yandade, one a Kumala Kanta, and the water fan or Renaka Yakna to Margaka. I chucho, Peribri Vatila Solaka, Napriara, Yenapatuna Triaka. Been the Yenna Mandanga Tina, if for a year, sir, the Kerapa. Now you put that down there. Up either come out of the Avalaka. I go, and look at the Lake Angatulia, Satima, get him at the other. Ah, you saw me? What a wonder தெரியாது இல்லங்கண்ட யான் டடே கூர்கட்ட மணி 8 ஆது இன்ன அந்த வீட்டுக்குள்ள அந்த கூத்து அடிச்சிட்டுக்கிறீங்களா கே இப்ப தள்ளி வந்திருக்கா டா இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வீட்டை கூட்டி ஆறல மவட என்ன நடக்கும் தெரியும்ல நல்லா தெரியுமே நாரி நசநசத்து வீச்சு போட்டு போ அக்கா நீ தைரியமா இருக்கா இப்ப நான் கூட்டி வந்தறேன் சரி போற வைடா கேல பச்சடா வச்சு போட்டானப்பா பரட்டு ஐயா கதவ திறங்கயா போன் மேல போன் வருது ஒரு மனுஷன் நிம்மதியா வீட்டுக்குள்ள உலாவ முடியலையா ஐயா ஐயா அம்மா அவரை கொஞ்சம் தள்ளி விடுமா வெளியே உங்க கேட்டு இன்னோட முடிஞ்சு போச்சு இன்னில இருந்து அந்த அம்மா கேட்டுமா அம்மா அக்கா சாரிக்கா நான் வந்தாச்சு ஐயா வந்தாச்சு வந்தாச்சு லேட்டான நான் பொறுப்புக்கா இன்ன ரெண்டு நிமிஷம் தான் இருப்பாரு ফুল எபெக்டோட வந்துட்டு இருக்காரு போகணுமா ஐயோ போகணுமா போகலனா ஏன் உசுறு போயிரும் அம்மா ஐயா அப்படி கை தாங்கள குட்டி வந்து அந்த கார்ல கொஞ்சம் ஏத்திட்டு போயிருங்க தாய் எங்க போற போது வாங்க வாங்க ஐயா போலாம் ஐயா வா 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 ஆஹா 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 அட 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 இதெல்லாம் சாப்பாடு இதுக்கு பேரு தான் சாப்பாடு பாத்தீங்களா ஐயா ஆடு கோழி மீன் காடை கௌதாரி இதுல இருக்க பேட்பாச பூரா தனித்தனியா தனித்தனியா கலட்டி வறுக்க வேண்டியதை வறுத்து பொறிக்க வேண்டியதை பொறிச்சு தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்க இதை விட்டுபிட்டு அந்த வீட்லயும் போய் மூணு நாளா சாப்பிட்டமே அதுக்கு பேர் சாப்பாடாயா அது பேர் சாப்பாடா அங்க போய் அந்த சாப்பாடுக்கு இருக்கு போலாம் இவராச்சு கட்டி எடுத்து குத்து குளவிட்டு ஜெயிலுக்கு போய் கழியத்துக்கா கழியத்துக்கா கழியது இனிமே இந்த வீட்டு கூப்பிட்டோம் சத்தியமா வரமாட்டே இது காட்டா கருமா சத்தியம் 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 எடுத்துக்கிறா இப்படி சும்மா வீர் வீர்னு கத்திட்டு சும்மா இருக்கா உனக்கு தெரியாது இவரு கூட சேர்த்து அப்புறம் கஷ்டம் எனக்கு தாக்க தெரியும் இப்படி மட்டும் சாப்பாடு விட்டு விட்டு அந்த வீட்டுல போய் இவரு சாப்பிடலாமா உனக்கு தெரியுது என்றோட அருமை தெரிய வேண்டிய இவளுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி வரமாட்டேன் என்னது ஆபீஸ்தானயா இந்த உடனே கிளம்பிடுவான் ரெண்டு கையில கப்பு கப்புனு அழிவிட்டு கிளம்பிட வேண்டியதான் இவர சாப்பாட வச்சா ஒரு மனுஷன் எப்படியா சாப்பிட முடியும் அக்கா வர வர ரொம்ப லூசா இருக்குங்க ரத்தமும் வராம காயமும் தெரியாம உள்ள மட்டும் ரியாக்ட் ஆகுற அளவுக்கு உன் பாடிய ரொம்ப டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணிருக்கானுங்களே சும்மா சொல்லக்கூடாதுப்பா உன்னை விட உன்னை அடிச்சவனுக்கு ரொம்ப பிரில்லியன்ட் ஆமா என்ன தப்பு பண்ண என்ன பண்ணிருப்ப ஏதாவது பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து லவ் சுட்டு இருப்பேன் அவன் ஆளுங்களை வச்சு டின்ன கட்டிருப்பேன் இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது பொண்ணு பைய வச்சுட்டு இருக்க பைய பிடிக்கிட்டு ஓடி இருப்பேன் ஊர் ஜனமே கூடி மொத்து மொத்துன்னு மொத்தி இருக்கேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே அட சொல்லப்பா இல்லைன்னு இதை விட அசிமா வேற கட்டி சூழல் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லீங்களா ஆமா அதுக்கு நேர தப்பி கச்சிக்கான மீட்டிங் போட்டிருந்தாங்க நான் அப்படி ஓரமா ரெண்டு தம் அடிச்சு மீட்டிங் கேட்டிருந்தேன் லைனா போறானுங்க மைக்க பிடிச்சிட்டு சர மாதிரியா புழுகிறானுங்க மைக் பிடிக்கிறது அதுக்கு தானப்பா இல்லைங்களா நம்மளால அந்த ஃபீலிங் தாங்க முடியலங்க டப்புன்னு நம்ம கீழே போட்டுங்க நேரா போய் மைக் புடிச்ச இந்த நாயகி சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு லைனா ஆதாரங்களை எல்லாம் போட்டு தாளிச்சு தக்காளி பழம் பண்ணல சரி ஆமா ஜனங்கள செம கிளாப்ஸ் அதே ஃபீலிங்கோட மேல வந்தானுங்க ஃபுல் ஸ்டேஜ் உடைச்சிட்டானுங்க எப்பா எப்பா அவன் கட்சி மீட்டிங்க ஆள் சேர்த்தது கஷ்டப்பட்டு காசு கொடுத்து லாரி கொடுத்து பிரியாணி கொடுத்து கையில கால் உளுந்து கூட்டம் சேர்த்துறான் அதை கழிச்ச கோபம் வராதா ராசா நீ இருக்கிற மேட்டர் தெரிஞ்சு அவனுக்கு என்ன டின்னு கட்டிடுவானுங்க நீ கிளம்பு ஃபர்ஸ்ட் எய்ட் பாதையில் நிறுத்தாதீங்க அதுக்கு அதுக்கு ஹிஸ்டரி கேளுங்க அப்பதான் தெரியும் அவன் நீ பெரிய 14 லூயி உன் ஹிஸ்டரி நான் கேட்கணுமா ப்ளீஸ் சிட் டவுன் ஏப்பா நான் தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு கட்சி அரசியல பிடிக்காதா பிடிக்காது என்னப்பா இவ்வளவு தெளிவா திட்டவட்டமா சொல்ற பிடிக்காதுங்க இப்ப எலெக்ஷன் வருது இல்லீங்களா ஆமா முதல்ல ஒரு கட்சிக்காரனுக்கு போய் 10 15 வண்டி ஓட்டணும் சரி போய் காசு கட்டணும் நாங்க தானே அடுத்தது ஆட்சி கொடுப்போம் உனக்கு எதுக்குடா காசு அப்படின்னு சத்தம் போடுறானுங்களா அப்ப நானும் பண்ண முடியும் அவ்வளவு ஒரு கட்சிக்காரங்கிட்ட அப்புறம் ரெண்டாவது ஒரு கட்சிக்காரன் போய் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வண்டி ஓட்டணும் அவங்க டீம் போய் காசு கட்டணும் எலெக்ஷன்ல ஆகப்பட்ட காசு செலவாயி போச்சுப்பா
நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து வாங்கினா தானே கொடுக்க முடியும். ஏதோ சோரம் இருக்கிற உனக்கு சத்தம் போடுறானுங்க. சரி இதுவும் சரிப்பட்டு வராது அப்படின்னு மூணாவது ஒரு கட்சிக்காரங்கிட்ட போய் ஏன்னப்பா ஒரு பிடி வண்டியோட நீங்க ஒரு எலெக்ஷனுக்குள்ள இத்தனை கட்சி மாறினா அவனுக்கு அதே தொழிலா பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? இதனால உனக்கு அரசியல் பிடிக்காம போச்சா? அதனால இல்லைங்க. ஐயோ முதல்ல ஒரு கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும் இல்லைங்க, அப்ப ரெண்டாவது ஒரு கட்சிக்காரனுக்கு போய் வண்டி ஓட்டணும் இல்லைங்களா? இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்டா மூணாவது கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும் சொல்லி வண்டி உடச்சு போட்டானுங்க. ஓஹோ வண்டி உடச்சு போட்டாங்க, அதனால உங்களுக்கு அரசியல் பிடிக்கலையா? ஐயோ வண்டி போனா பரவாயில்லைங்க, படிப்பு போயிருச்சுங்க. படிப்பா? எப்படி? பிஏ சர்டிபிகேட்ட கொண்டு போய் பேங்க்ல வச்சு லோன் வாங்கி அந்த லோன்ல தான் இந்த வண்டி வாங்கினேன். ஓஹோ பிஏ படிச்சு சர்டிபிகேட் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா கார் வாங்க கடன் கொடுக்குறாங்களா? ஆமா. பிஏ படிச்சு போட்டு நீ எதுக்கு பீடி வண்டி ஓட்டு போகணும்? பிஏ நான் படிக்கலீங்க, என் ஃப்ரெண்ட் படிச்சாருங்க. அவங்கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கி கொண்டு போய் பேங்க்ல அப்படி விட்டு லோன் வாங்கி அதுல வண்டி வாங்கி. அப்பா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிக்கிறேன், ரியாக்ஷன் இல்லாம. ஏன்னப்பா எவன் ஒருத்த பாவ கஷ்டப்பட்டு பிஏ படிச்சுக்கிறான், அவன் சர்டிபிகேட்ட தெளிவாரித்தனமா வாங்கி கொண்டு போய் கொடுத்து அதையும் பேங்க்ல வச்சு அவன் வண்டி கொடுத்துக்கிறான். அதுக்கு உனக்கு மட்டும் கட்டாம அதை ரோட்ல நிறுத்திட்டு வந்துட்டேன். இதுதான் இஷ்டி. கரெக்ட்டா புடிச்சீங்களா மிஸ்டியா? இது இஷ்டி இல்லைங்க, இனிமே தான் நம்ம இஷ்டி ஆரம்பமா போ. வேண்டாம் 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 வேண்டாம், நீ ஏற்கனவே ஒரு இஷ்டி ஆரம்பிச்சு அது ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கு. இனிமே உங்க இஷ்டியை நான் ஆரம்பிக்கிறேன். கமான். என்ன கமான்? நான் ஆரம்பிக்கிறேன், நீ கமானுங்கிற? கமான். சரி கமான். யா ஓகே சாரி கோ. மற்றவங்க மாதிரி நான் நகரத்தை கேட்க மாட்டேன், பத்திரம் கேட்க மாட்டேன், சர்டிபிகேட் கேட்க மாட்டேன். என்னுடைய பாலிசி மட்டும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணி நான் பெரிய ஆளையெல்லாம். என்ன பாலிசி? அதோ அங்க பாரு. என்ன சங்கர் கணேஷ் வண்டி மாதிரி இருக்குது கிண்டலா? இதே வண்டி. அவர் வண்டியில தான் மூணு குரங்கு இருக்கு. பிளைன்ஸ்ல வர வண்டியிலே குரங்கு இருக்கும் போது ஹில் ஸ்டேஷன் வர வண்டியில் குரங்கு இருக்கக்கூடாதா? இது நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சேனப்பா. இதுக்கு பேர் கூட வச்சிருக்கேன். என்ன பேரு? ஜான்சன் 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 ஜான்சன். என்ன பவுடர் கம்பெனி பேர் மாதிரி இருக்குது. ஆமா மூணு குரங்கு தான் இருக்குது, நீங்க நாலு ஜான்சன் சொல்றீங்க. நாலாவது நானு. அப்படியா? சரிங்க. அதுல ஒண்ணு வாய் மூடிட்டு இருக்குது, ஒண்ணு கண்ணை மூடிட்டு இருக்குது, ஒண்ணு காரை மூடிட்டு இருக்குது. நீங்க எதையுமே மூடலையே. என்ன கண்டுபிடி கேள்வி கேட்டிருக்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் என் பாலிசி சொல்லி ஃபாலோ பண்ண சொல்றேன், அதை விட்டு என்ன பேசிக்கிறீங்க? ஆனா அந்த கரும திறன்னு சொன்னா தரணும் தெரியும். அதாவது நல்ல விஷயத்தை கண்ணை திறந்து பார்க்க கூடாது. அடடா, நல்ல விஷயத்தை காதை திறந்து கேட்க கூடாது. பண்றீங்களா? நல்ல விஷயத்தை வாயை திறந்து பேசக்கூடாது. எங்கயோ போயிட்டீங்க. இந்த பாலிசி மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். அப்படிங்களா? வண்டி ஓட்டு பாக்கலாம். ஓட்டி ஓட்டி உழைக்கணும், ஓனர் கையில் கொடுக்கணும். என்ன ஓனர் கையில் கொடுக்கணும்னு மூஞ்சி இப்படி போகுது? ஐயா ஐயா, என்னையா என்னைக்கு ஜல்லி கல்ல கொட்டி விடுற மாதிரி சல தல தலத்துல ஏதாச்சும் பேசிக்கிட்டே வருவியா? இன்னைக்கு சட்டத்தையே காணா போட. ஒருத்தர் கையில குச்சி வச்சுட்டு வாத்துச்சு மாதிரியே பெஞ்ச் மேல நிக்க வைக்கிறா. இன்னொருத்தி பார்த்து மாதிரியே இருக்கடா. வீட்டுல காடக உதவி எல்லாம் வளர்த்துறாடா. பெருசு ஒவ்வொரு சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல நீங்க ரெண்டு முண்டாட்டியும் சமாளிச்சு அதுக்கு மேலையும் வேட்டைக்கு போற சாக்குல வெளிமேச்சலையும் மெஞ்சிட்டு வர்றீங்களே, அது எப்படி பெருசு? உங்களால மட்டும் முடியுது? இதுக்கு எப்படிங்கிறிய? அந்த காலத்துல நாங்க ஆடாத ஆட்டமா பாக்காத ஃபிகரா. ரெண்டு பேரா? பெருசு பயங்கரமான ஆள் யாரியே. போங்கம்மா, கொஞ்சம் வழிபடுங்கம்மா. எனக்கு கொஞ்சம் ஊத்த சொல்லுமா? நீ பிராண்டி சாப்பிடுவியா? பாப்பா ஆசைப்படுதல்ல, சாப்பிடுமா சாப்பிடு சாப்பிடு. நான் மறுபடியும் ஊத்திட்ட போதே. உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினி. சார் சும்மா சொல்றாரு, உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினா பண்ணணும். பாப்பாவ சும்மா நினைக்காதீங்க, பாப்பாவுக்கு நல்லா டான்ஸ் தெரியும், பாட்டு பாடும். எதமா காட்டு ஒரு வாட்டி.
ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே வா, ஜோலிக்கும் உடையணிந்து கலக்கும் நடனம் புரிவோம். அதே நீ பொண்ணு பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன சார், இன்னொரு பாட்டில் இல்லையா? கடையில வைக்கும், போற வழியில் வாங்கி சாப்பிடுங்க. சரி பரவாயில்ல, நான் தொடச்சுக்கிறேன். நாங்க இருங்கம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? பாட்டு சத்தமா பழமா இருந்துச்சா? பாட்டும் முடிஞ்சாச்சு, பாட்டிலும் முடிஞ்சாச்சு. மம்மி மம்மி பாட்டில் கூட வந்து என்னம்மா? என்ன நடுவு முதல்ல தீ பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து பெருசு, என்ன பெருசு கரலி கலையாம உட்கார்ந்துருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? ஏன் கேட்க கூடாதா? நல்லா தண்ணி போட்டாளுங்க, பாட்டு பாடினாளுங்க, ஆத்தாள மகளும் போயிட்டாளுங்க. எது வந்தது ஆத்தாள மகளுமா? இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாப்பா. அப்ப ஒண்ணுமே நடக்கலையா? ஒண்ணுமே நடக்கல. என்னங்க சொல்றீங்க? என்ன பொய்யா சொல்ற? ஐயோ ஐயோ, 4000 ரூபாய் பாட்டில குடிச்சு மண்டிட்டு போயிருக்காளுங்க, பாத்துட்டு பேசாம இருந்தீங்க. ஆள் சரிபட்டு வரான்னு தெரியல, பஸ்ட் பக்கத்துல பாட்டில பிடிக்க வைக்க விட்டாரா? சோடா வேற அப்படியே இருக்கு. ராவா அடிச்சிட்டாளுங்க. ராவா வா 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 வா. ஐயா, நான் வெளியே இருந்தது ஒண்ணுதான், நீங்க உள்ள இருந்தது ஒண்ணுதான். இங்க இருந்து வெளியே வந்து எவ்வளவு சேர்ந்து இருந்துக்கலாம்ல? ரெண்டு பேசிக்கலாம்ல? போச்சா? எல்லாம் போச்சு. இதுக்கு மேல நம்மளால எல்லாம் உழைக்க முடியாதுயா, முடியவே முடியாது. ஏக்கா உண்மை சொல்லிருக்கா? அறிக்கையாக்கா? ஐயோ, இந்த லவ் டுன்றதால எல்லாம் என்கிட்ட வேண்டாம். டவுட்டா? சொல்ற விஷயத்த ஏக்கா, பெரிய மனுஷனா ஒரு 4 இடத்துக்கு போவாக வருவாக, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தாக்கா செய்வாங்க. அதே வேண்டாம் அவனை. அந்த அப்படி இப்படின்றதா என்ன கேக்குறேன் ஏக்கா? என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? நான் கூட போறப்ப அவர் அப்படி இப்படி போக விட்டுவனாக்கா? மாறி நீ கூட போனால அவரே கண்டு தெரிஞ்சுக்க.